ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மா சமையல் இன்றைக்கி நம்ம சப்பாத்தி நானுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு கிரேவி குட்டீஸ் ஃபேவரெட் பன்னீர் வச்சு ஒரு சில்லி கிரேவி செய்ய போகிறோம் அதுக்காக பன்னீரை இந்த மாதிரி சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன் இதோட ஒரு ஸ்பூன் மிளகாய் ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கோட் பண்ணி வச்சுக்கலாம் அடுத்ததாக ஒரு பேனில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதும் பன்னீர் எல்லாம் போட்டு இதில் ஃப்ரை பண்ணிடலாம் ஓகே இப்போ பன்னீர் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இதை எடுத்துருவோம் அடுத்ததாக ஒரு ரெண்டு பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதோட ஒரு ரெண்டு பச்சை மிளகா சேர்த்து நல்லா வதக்கிக்கிருவோம் இதோட ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் இதையும் சேர்த்து நல்லா வதக்கிரணும் அடுத்ததாக பொடியாக நறுக்கிய கேப்சிகம் ஓகே இங்கே கேப்சிகமும் வெங்காயமும் பெருசாக கூட கட் பண்ணி இந்த கிரேவிக்கு சேர்த்துக்கலாம் ஆனால் குழந்தைங்க அப்படியே எடுத்து வைப்பாங்க இதுனா நம்ம கிரேவியோட அப்படியே மிங்கிளாயிரும் இதோட ஒரு ஸ்பூன் சோய சாஸ் ஒரு ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் ஒரு ஸ்பூன் சில்லி சாஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க எப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த பன்னீரையும் இதோட சேர்த்து நல்லா கலந்து கே இதோட ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் தண்ணியில் க கரைச்சி வச்சுருக்கிறேன் அதை இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு கொதி விடுற வரைக்கும் வச்சுருக்கலாம் ஓகே உங்களுக்கு ஸ்ப்ரிங் ஆனியன் கிடச்சிச்சின்னா இது மேலே போட்டு கார்னிஷ் பண்ணிக்கோங்க எனக்கு கிடைக்கல ஸோ நான் ஸ்கிப் பண்ணிட்டேன் ஓகே அவ்வளோதான் ஒரு சூப்பர்வான டேஸ்ட்டில் பன்னீர் சில்லி கிரேவி ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபியை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க இது மாதிரி இன்னும் நிறையா ரெசிபீஸ்க்கு மம்மா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ